பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன தனியா தூங்க விட்டு கஷ்டப்பட விட்டுருப்ப. உனக்கு இன்னைக்கு இருக்குது, வா வா வா. இன்னைக்கு எப்படியும் ரூமுக்கு வந்துதானே ஆகணும். அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். பாக்குறீங்க? பொண்ணு இல்லையம்மா. சரி நிக்குலி, எனக்கு வெளில ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஆ, நான் போயிட்டு வந்துடுறேன். ஒரு காஃபி குடி, முதல்ல போய் கை கால கழுவுங்க. நினைத்ததை முடிப்பவன் நான் 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 இல்லையா? உள்ள இருக்காரா? ரைட்டு, மின்னல் மாதிரி ஓடிடுறா ராஜபாண்டி. அப்படி இன்னுமா உள்ள இருக்க, என்ன பண்ணலாம்? தங்கமே, எப்படியும் குளிச்சுட்டு நீ வெளில வந்துதானே ஆகணும். அப்ப நான் உன்னை கட்டி பிடிச்சி தூக்கிட்டு போயிடுறேன். ஐயோ, அதுக்குள்ள வந்துட்டல, உள்ள வந்துடணும். வெளியில போயிட்டாரே, அப்ப இங்க இருக்கிறது யாரு? ஒருவேளை அந்த வெற்றி வந்துட்டானா? யாரு யாரு இது? யார் ஒளிஞ்சிருக்கிறது? யாரு யாரு அங்க ஒளிஞ்சிருக்கிறது? மரியாதை, வெளியில வாங்க. அத்தை, மாமா, என்னது ரூம் குள்ள யாரும் இருக்காங்களா? ராஜபாண்டி வேற இல்லையே, சீக்கிரம் எடுத்துட்டு வரேன்.
போச்சு, எல்லாமே போச்சு. தள்ளு மரமோல, நான் ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். யாரா அவன்? என் மவன் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள வந்தது. டாய், யாரா அவன்? மரியாதையா வெளியே வந்துரு, இல்ல அடிச்சு மண்டைய வச்சிருவான். மவனே, அர்ஜென்டா வெளியே வேலை இருக்குன்னு போன, அப்புறம் எப்படி எங்களுக்கு தெரியாம உள்ள வந்த நீ? தெரியாம சத்தம் போட்டாப்பா. டேய், வர வர உன் அலும்புக்கு அளவே இல்லாம போச்சு. என்னுடைய வாலிப வயசு இல்ல, வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி போயிட்டு யாருக்கு தெரியாம உள்ள வர வித்த தெரியாம போச்சு. இல்ல அம்மா, உன்னை பாக்க ஜனங்க வந்திருக்காங்க போல, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. எங்க வாங்க. சும்மா விளையாட்டுக்கு நான் ரெடி ஆயிட்டு வரேன், போங்க. இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு, அப்புறமா பாத்துக்கலாம். போலாமா? இருமா, சாமி கும்பிட்டு வந்துற. நினைக்கிறாளா இல்ல வெறும் கயிறா நினைக்கிறாளாங்கிறது அத கட்டினவன பொறுத்து இருக்கு. இந்த தாலிய கட்டின புருஷன் இதுக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் கொடுக்கல, நான் மட்டும் எதுக்கு கொடுக்கணும்? என்னதா இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படிப்பா பேச சொல்றீங்க? இந்த தாலி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கல, சந்தோஷத்தை கொடுக்கல, நிம்மதியை கொடுக்கல. எனக்கு எந்த நல்லதுமே பண்ணாத இந்த தாலிய நான் எதுக்கு கழுத்துல பாரமா சுமக்கணும்? அதனாலதான் கழட்டி ஆணில மாட்டினேன். இதுல எந்த தப்பும் இல்லையே? எந்த தப்பும் இல்லையா? என்னமா நீ இவ்வளவு சாதாரணமா சொல்ற? இந்த தாலிய உன் கழுத்துல ஏற வைக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தாமா தெரியும்.